முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து பிக் பாஸ் சீசன் 4-ஐ பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு சீசன் ஆரம்பிக்கும் போது அப்படி என்னதான் இந்த பிக் பாஸில் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். சீசன் 2-ல இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோடையே பார்த்தோம். தேர்ட் சீசன் அப்போ ஃபுல்லாக ரொம்ப யூத்ஃபுல்லாக அப்படியே முக்கோண காதல் கதையோடையே சீசன் 3 முடிஞ்சிடுச்சு. இப்போ சீசன் 4 ஆரம்பிக்குது. சீசன் 4-ல யாரெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க இவங்கெல்லாம் போவாங்க அவங்கெல்லாம் போவாங்கன்னு பயங்கரமான ப்ரெடிக்ஷனை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பல செலிபிரிட்டிஸ் கிட்டேயும் இந்த வாட்டி சீசன் 4-க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள ரெண்டு மூணு பெரியவங்க, ஹீரோ ஹீரோயின்ஸ், கிளாமருக்காக ஒருத்தன், மாடல்ஸ், ஸ்ரீலங்கன் எப்போவுமே இப்படி தானுங்க பிக் பாஸ் ஹவுஸில் கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் செலக்ட் பண்ணிக்காங்களாம். யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கரோட ஒய்ஃப் பிரியங்கா கிட்ட பேசியிருக்காங்களாம். மனோபாலா கிட்டேயும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். ஷோவோட ஹீரோயினா சாந்தினி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சாந்தினி கிட்ட கேட்டதுக்கு வருஷம் வர ரூமர் தான், நான் கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போல அப்படின்னு அவங்களோட ரூமருக்கு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க. அண்ட் இவங்கள தவிர ஆக்ட்ரஸ் சுனையா கிட்டேயும் பேசியிருக்காங்களாம், அதுல்யா கிட்டேயும் பேசியிருக்காங்களாம். ஒவ்வொரு சீசன்லேயும் கிளாம் டால் இருப்பாங்க நமிதா, மும்தாஜ்னு. அதே மாதிரி இந்த வாட்டி யார்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெம்னி ஆக்ட்ரஸ் கிரண் கிட்டேயும் பூனம் பஜ்வா கிட்டேயும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இந்த ஷோவில் கண்டிப்பாக பூனம் பஜ்வா கலந்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கனா காணும் காலங்களில் நடித்த இர்ஃபான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இந்த வாட்டி வர போகிறாராம். வந்தால் எல்லா யூத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவர். அவர் வந்தால் செம்மையாக ஆட்டம் கலக்கட்டும். அண்ட் ஃபர்ஸ்ட் சீசனில் எப்படி ஜூலியோ அண்ட் தேர்ட் சீசனில் எப்படி மதுமிதா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனுக்கு வித்யுலேகா ராமன் கிட்டே பேசியிருக்காங்களாம். இவங்க வந்தாங்கன்னா சண்டை பயங்கரமாக நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் உள்ள என்ட்ரி ஆவாங்கன்னா, விஜய் டிவி ஃபேம் குக் வித் கோமாளி புகழும் உள்ளே வர போகிறாராம். அண்ட் இவங்கள தவிர லாஸ்ட் சீசன்லேயே கண்டிப்பாக இவர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போவார்னு எதிர்பார்த்த அதாங்க நம்ம வடசென்னை படத்தில் தனுஷ்க்கு மச்சானா நடித்த சரண் சக்தி. அவர் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அவரும் இந்த வாட்டி கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருப்பார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் இவங்கள தவிர ஆக்டர் விமல், சஞ்சிதா ஷெட்டி, ராதா ரவி, ரம்யா பாண்டியன்னு பல செலிபிரிட்டிஸும் லிஸ்ட்ல இருக்காங்க. டிக்டாக்ல ஃபேமா இருக்கிற அக்ஷய் கூட உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காம். ஸோ பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பிக்க போது இதை யாரு ஹோஸ்ட் பண்ணுவா, வேற யாரு அந்த விஷயத்த பக்காவா யாரால ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. மூணு சீசனையும் சம சீனா நம்ம ஆண்டவர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பார்ட் 2-ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. லாஸ்ட் சீசன்லயே இந்தியன் பார்ட் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னுமே முடியாத காரணத்தினால கண்டிப்பாக இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 4-ஐ நம்ம உலக நாயகன் ஹோஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற டைலமா இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனால் உலக நாயகன் இல்லைன்னா அந்த இடத்த அரவிந்த் சாமி ஃபில் பண்ணுவாரு அப்படின்னும் பேசிக்கிறாங்க. எனிஹவ் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள யாரெல்லாம் வந்தால் செமையா இருக்கும், யாரெல்லாம் வந்தால் செமையா சண்டை நடக்கும் அப்படின்ற விஷயங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க.